பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் வசிக்கும் மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அப்துல் காதரிடம் கேட்கலாம். அப்துல் காதர் சொல்லுங்க, தாம்பரம் பேருந்து நிலையத்தில் வந்து பயணிகள் கூட்டம் அதிகமாக இருப்பதனால கூட்ட நெரிசல், கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு பேருந்து போக்குவரத்து வந்து தாம்பரத்திலிருந்து கிளம்புது, இது குறித்த கூடுதல் விவரங்களை பகிருங்க. ரம்யா, பொங்கல் விடுமுறைக்காக தொடர்ந்து 5 நாள் விடுமுறையொட்டி இன்று வெள்ளிக்கிழமை மாலை பல்வேறு மக்கள் தங்களுடைய சொந்த ஊருக்காக சென்னையிலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் சென்னையிலிருந்து 5 இடங்களில் சிறப்பு பேருந்துகளான இயக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதிதான் தாம்பரம் சானிட்டோரியம் பேருந்து நிலையம். இந்த தாம்பரம் சானிட்டோரியம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலை, தஞ்சாவூர், கும்பகோணம் உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கான பஸ்ஸுகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தாம்பரம் முழுவதும் ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலை மாலை நேரத்திலிருந்து தற்போது வரை நீடித்து வருகிறது. குறிப்பாக தாம்பரம் மற்றும் குரம்பேட்டை, பல்லாவரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தற்போது வணிக வளாகங்களும் தீநகர்கிணையாக அதிகரித்து இருப்பதால் பல்வேறு நபர்கள், பொதுமக்கள் அந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி பொருட்களை வாங்கவும் துணிகள் எடுப்பதற்குமாகவும் ஒரு பக்கம் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். மறுபக்கம் சொந்த ஊருக்கு செல்ல இருப்பதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையானது கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளாயிருக்கிறது. குறிப்பாக பல்லாவரத்தில் இருந்து பெருங்குளத்தூர் வரை சுமார் 2 மணி நேரமாகிதான் அந்த பெருங்குளத்தை தாண்டி செல்ல முடிய ஒரு சூழ்நிலை காண முடியுது. இதன் காரணமாகவே பல்லாவரம், குடம்பேட்டை, தாம்பரம், பெருங்குளத்தூர் வரை இந்த போக்குவரத்து ஆனது நெரிசலானது அதிக அளவில் காணப்படுகிறது. குறிப்பாக ஜிஎஸ்டி சாலை மட்டுமின்றி உள்புற சாலைகளும் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. மேலும் கடந்த தீபாவளி பண்டிகையை ஒப்பிடும் போது இந்த பொங்கல் பண்டிகைக்கு கடுமையான ஒரு நெரிசல் காணப்படுகிறது. குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து புதிய பேருந்து நிலையம் தொடக்கப்பட்டிருப்பதால் பெரும்பாலான காவலர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதால் தாம்பரம், பல்லாவரம், குளம்பேட்டை பகுதியில் குறைவான போக்குவரத்து போலீசார் மற்றும் காவலர்கள் இருப்பதால் ஒரு கடுமையான நெரிசலுக்கு இது ஒரு காரணம் என கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக தற்போது மக்கள் சொந்த ஊருக்கு சென்று வருகின்றனர். கன்யா அப்துல் காதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.